ஹலோ மக்களை வெல்கம் டு டமத மசீரியல் எக்ஸ்பிரஸ் எல்லாேருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு லவ்வை மட்டும் ஸ்ட்ரெய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ மெயின் அப்படி போகலாம் சின்ன திரை நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு இடத்துல சேர்ந்துருக்காங்க ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத டீட்டெயில் தான் பார்க்கலாம் டூ டேஸ் பேக் அதாவது சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரேட் ஹீரோயின்ஸ் எல்லாேருமே செம்ம கிராண்டாக எங்கேயோ கிளம்பி போனாங்க பட் எங்கே போனாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாமையே இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலப்ரிட்டி ஃபோட்டோகிராஃப் செந்தில் சார் இருக்காங்க இல்லையா ஸோ இவரை பற்றி நம்ம இன்ஸ்டாகிராம்ல இருந்தால் தெரியாமல் இருக்கவே இருக்காது பிகாஸ் நம்ம சீரியல் ஹீரோயின்ஸில் இருந்து வெள்ளித்திரை ஹீரோயின்ஸ் வரைக்கும் எல்லோரையுமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவருடைய ப்ரொஃபைலில் போட்டிருக்காரு மேக்சிமம் ஆஃப் த ஹீரோயின்ஸ் வந்து என்ன சொல்கிறது எல்லோரையுமே வந்து இவர் ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் அதுலேயும் எஸ்பெஷலி ரொம்ப அதிகமாக அவர் எடுத்த பிக்சர்ஸ்லாம் யாரோடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி பாவனி ரெட்டி கீ கி ஆயிஷா சைத்ரா ரேஷ்மா லக்ஷு காவ்யா நம்ம காவியா அறிவுமணி பிரீத்தி ஷர்மா இப்படி சொல்லிட்டு லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கும் பிகாஸ் அவரோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா இல்லாத ஹீரோயினோட பிக்சரே இருக்காது அவ்வளோ பிக்சர்ஸ் இருக்கும் ஸோ நம்மளுடைய ஃபேவரேட் ஹீரோயின்ஸான ஷபானா நக்ஷத்ரா அப்புறம் வந்துட்டு டிடி கீ கி அப்புறம் காவ்யா பிரீத்தி சர்மா இவங்க எல்லாரும் வந்துட்டு லாஸ்ட் சண்டே கிராண்டாக கிளம்பி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் செந்தில் சார் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தாட்டருடைய ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னா மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனே அவங்க வந்து செம்ம கிராண்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் நம்மளுடைய ஃபேவரேட் ஸ்டார்ஸ் எல்லாம் போயிருக்காங்க ஸோ நம்ம இங்கே ஒரு ஹீரோவை கூட பார்க்க முடியல பிகாஸ் அவர் வந்து ஒன்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபீமேல தான் அதாவது ஹீரோயின்ஸை தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது வரைக்கும் ஒரே ஒரு ஹீரோ பார்க்க முடிஞ்சிச்சு நம்ம ஷபானா மட்டும் அவங்க ஹஸ்பண்ட் ஆரியனோட போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட பிக்சர் கூட ஷேர் ஆகி இருந்துச்சு நமக்கு கிடைச்ச எல்லா பிக்சருமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு நான் வந்துட்டு எதுவும் மேரேஜ் அவர் என்கேஜ்மெண்ட் தான் நினைச்சேன் அப்புறம் தான் வந்துட்டு இந்த டீடைலே கிடைச்சி இல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஷேர் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே இங்கேயுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க